வணக்கம், நான் கரிகாலச்சோழன் பேசுகிறேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஓகே, இன்னைக்கு நம்மளோட கரிகாலன் சிலம்பமில் என்ன டெக்னிக் பார்க்க போகிறோம்னா, டெக்னிக் 3. டெக்னிக்கோட நேம் வந்து குத்து. ஓகே, நார்மலாக குத்துறது தான். ஸோ இங்கிலீஷ் மீனிங் வந்து பஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக ஸ்டிக்கில் எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம சிலம்பம் எப்போதும் போல் தொட்டு வணங்கி எடுத்துப்போம், அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வச்சு ரைட் லெக் நீல் பண்ணி தரையை தொட்டு வணங்கிக்கோங்க. லெஃப்ட் சிலம்பத்தை தொட்டு வணங்கிக்கோங்க. ஸ்டிக்கை பார்த்து கால் சேர்த்து வணங்கிட்டு உங்களோட சமநிலைக்கு வந்துடுங்க, ஜாயின் பொசிஷன். ஸோ இதுக்கப்புறமா நான் சைடில் நின்று சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம சைடில் திரும்பிட்டு நம்மளோட சிலம்ப நிலை வந்துடலாம். ஸோ நார்மலாக எப்போதும் போல் லெஃப்ட் ஃப்ரண்ட்டு ரைட் பேக்கு, லெஃப்ட் லெக் மே லெஃப்ட் ஹேண்ட் மேலே, ரைட் ஹேண்ட் கீழே. ஓகே, ஸோ குத்து பொசிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக எப்படி பண்ணணும்னா, 1 2 இதுதான் டெக்னிக். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஸ்லோவாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே நம்மளோட நார்மல் சிலம்பம் செய்கிறப்ப உங்கள் ரைட் ஹேண்ட் எப்போவுமே ஃபிக்ஸடாக பிடிச்சிருப்போம், ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்போம். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லூஸாக பிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து அசிஸ்ட் ஹேண்ட் ஆர் கண்ட்ரோல் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து பவர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பவர் ஹேண்டை நம்ம லூஸாக வைக்க மாட்டோம், அதனால் நம்ம இதை பிடிச்சிட்டு. ஸோ இதை நீங்கள் லூஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கவுண்ட் பார்த்துக்கோங்க, உங்களோட ஸ்டிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 1, உங்களோட ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக முட்டி மடங்காத அளவு, எல்போ மடங்காத அளவு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். அப்புறமா உங்கள் லெஃப்ட் ஹேண்டு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட லெஃப்ட்டு ஹேண்டால் ப்ரெஸ் பண்ணி ரைட் ஹேண்டை மேலே இப்படி கொண்டு போகணும். ஸோ 90 டிகிரி நமக்கு செங்குத்தாக கீழே பார்த்து இருக்கணும். ஃபேஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம், ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் வைக்கணும்னு இல்லை, பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து திருப்பி உங்களோட ரைட் ஹேண்டை இந்த ஆர்ச் மூமெண்ட் கொடுத்து 3 வந்துடும். 4 ஸ்ட்ரெயிட்டாக பஞ்ச் பண்ணி நம்ம நெத்தி அளவுக்கு கொண்டு போனால் போதும். ஸோ இப்படி பண்ணணும்னு இல்லை, இப்படி கொண்டு வந்தால் போதும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. 1 2 3 4 1 2 3 4 டூ கவுண்ட்ஸில் பண்ணுவோம். டூ கவுண்ட்ஸில் எப்படின்னா, 1 2 1 2 1 2 1 2 என்னென்னா, மெயினாக வந்து இந்த ஹேண்ட் ஆர்ச் மூமெண்ட் ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. நீங்கள் சில பேர் எடுக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே எடுத்துருவாங்க, இப்படியே ட்ரா பண்ணிடுவாங்க, இந்த குத்தில் எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும்னா, எப்போவுமே இந்த ஆர்ச் கொடுத்துட்டு இந்த பொசிஷனை வந்துட்டு திருப்பி தான் பஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஒரு தடவை ஸ்ட்ரெயிட்டாக நின்று செய்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து 1, நம்மளோட சைடில் தான் இருக்கணும் ஸ்டிக்கு, இங்கே தான் இருக்கணும். 2 1 2 1 2 1 2. ஓகே, ஸோ இதுதான் குத்து டெக்னிக். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.